நண்பர்களுக்கு வணக்கம். மனம் வீட்டு நிகழ்ச்சியின் மூன்றாவது பாகமான இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு தொழில் சம்பந்தப்பட்ட புத்தாண்டு தீர்மானங்கள், ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்டது. ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அபவுட் ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் அப்படின்றது எல்லாருமே காலையில் எழுந்துட்டு காலையில் வேலைக்கு போயிட்டு திரும்ப ஈவினிங்கோ இல்லை நைட்டோ ரிட்டர்ன் ஆவாங்க இல்லையா. பிரெட் வின்னர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்களும் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் தன்னை நிலைநிறுத்திட்டு இருப்பாங்க. அந்த வேலைகளில் என்னென்ன இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர்க்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். இது வந்து ப்ரொஃபஷன்னா அந்த மாதிரி ஜாபுக்கு போகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, சுயமாக சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, அப்புறம் ஹோம் மேக்கர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, அதுதானே அவங்களோட ப்ரொஃபஷன். அது மாதிரி அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இது அவங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன் கேட்டால் ஸ்கூலுக்கு போகிறது படிக்கிறது இதுதான். ஸோ அவங்கவுங்க விதத்தில் அவங்கவுங்களுடைய ஃபீல்டில் இது சூட் ஆகிற மாதிரி இந்த டாபிக் இருக்கும். இது ஆஃபீஸ் கொலீக்ஸ் அப்படிங்கிறது மட்டும், அந்த உடன் வேலை செய்பவர்கள் மட்டும் வந்து நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி, இந்த ஹோம் மேக்கர்ஸ் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா இதுவும் சூட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போய் செய்கிறோம், அவங்களுக்கு சபார்டினேட்ஸாக இருந்துட்டு அவங்களுக்கு கீழே வேலை செய்யும் போது தான் அது ப்ரொஃபஷன் அப்படின்னு கிடையாது. இப்போ அந்த ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்குள்ள ரொம்ப டிக்னிஃபைடாக ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரொமோட் பண்ணி நல்லா அழகாக போட்டிருக்காங்க. இந்த வார்த்தை ஹோம் மேக்கர் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு வீட்டை கட்டி நிர்வகிப்பது, அதுக்கப்புறம் சமையல் பண்ணுறது, பசங்களை பார்த்துக்கிறது, வீடு மெயின்டைன் பண்ணுறது சாதாரணம் இல்லை, எல்லாமே பக்காவாக பண்ணுறது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது. இதில் என்ன மாதிரி இம்ப்ரவைஸ் எல்லாம் பண்ணலாம், இது எல்லாமே சேர்ந்து இந்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இதை வந்து முதல் பாகம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதில் ஒரு பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனில் நம்ம வந்து ரொம்ப நல்லா ஷைன் ஆகணும், ரொம்ப நம்மளை எக்ஸிக்யூட் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேவை முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் சொல்லலாம். பங்க்சுவாலிட்டி அண்ட் சின்சியாரிட்டி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பங்க்சுவாலிட்டி எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே சூட் ஆகும், எல்லா ப்ரொஃபஷனும் சரி மற்ற எல்லா ஒரு விஷயங்களையும் சரி, பங்க்சுவாலிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் வந்து ரொம்ப சின்சியராக இருப்பாங்க, அவங்க ஒர்க்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப பர்ஃபெக்டாக முடிச்சிருவாங்க, ஆனால் அவங்க அது வேற எக்ஸ்கியூசஸ் மாதிரி எடுத்துப்பாங்க. நானே இவ்வளோ சின்சியராக இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தேன், ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் எக்ஸ்கியூஸ் எடுத்துப்பாங்க. அதுவும் எடுத்துக்கவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம சின்சியராக ரொம்ப பங்க்சுவலாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கவங்கன்னு பார்த்தா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அப்படி தான் சொல்லுவோம், எதிர்பார்ப்பாங்க. நம்ம வந்து இது ஒரு ட்ராபேக் தான் என்கிட்டனா, அது உங்களுக்கு ஒரு மாற்றக்கூடிய விஷயமா தான் நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கணும். அந்த பங்க்சுவாலிட்டி யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க இதுக்கு இந்த வருஷம் நீங்கள் தீர்மானத்தில் ஒரு முக்கியமான தீர்மானமாக எடுத்துக்கலாம். என்ன தீர்மானம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே மைண்டுக்கு நீங்கள் சொல்லுங்க, சப்போஸ் உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்பாட், உங்கள் ஜாப் ஸ்டார்ட் பண்ணுற டைம் 9 மணி அப்படின்னா நீங்கள் வந்து 8:30 உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 8:30 நீங்கள் அங்கே 8:30 ஜாப் ஸ்டார்ட் ஆகிடுவார். ஏன்னா சில பேருக்கு நார்மலாகவே நேச்சுரல் எக்ஸ்கியூஸ் எடுத்துப்பாங்க, ஒரு அந்த டைம்னா அந்த டைமுக்கு அப்புறம் அவங்களுக்கு இத்தனை 10-15 மினிட்ஸ் கழிச்சு லேட்டாக போகிறது தான் என்னோட சுபாவம் அப்படின்னா உங்கள் மைண்டில் நீங்களே போய் உள்ளுக்குள்ளே அதை ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வந்து உங்கள் டைம் ஏர்லியர் ஆக்கிக்கணும், கொஞ்சம் சீக்கிரம் போகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாட்சில், அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க அலாரம் டைம் பீஸ் கிளாக், அப்படி எதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு படுதோ அந்த டைம் எல்லாமே கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி டைம், 8 மணி எக்ஸாக்ட் டைம்னா 8:15 அப்படி வச்சுக்கலாம். இது வந்து இதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்கே வேணாலும் பங்க்சுவாலிட்டி இல்லாமல் இருப்போம், நம்ம எக்ஸ்கியூசஸ் சொல்லுவோம், அது வந்து நிறைய பொய் சொல்லலாம். அதாவது ஒரு கதை திரைக்கிற வசனம் மாதிரி நிறைய பேர் வந்து லேட்டாக வர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ரீசன் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அது என்ன உங்களுக்கு எங்கேயுமே வந்து ரீசன் சொல்ல முடியாத இடம் பங்க்சுவலாக போயிடுவீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஏர்போர்ட்டுக்கும், அது மட்டும் எப்படி முடியும் உங்களால்? ஏன்னா நீங்கள் அது போகலன்னா அந்த ட்ரெயின் மிஸ் ஆகிடும், அந்த ட்ரிப் கேன்சல் ஆகிடும், அது இல்லாமல் அந்த பணமும் வேஸ்டாக போயிடும். அதுதான் ஸோ இந்த ரெண்டு பிளேஸ்க்கு மட்டும், ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் ஏர்போர்ட்டுக்கும், இது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாகவே உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் எல்லாருக்குமே பங்க்சுவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாரும் மற்றவங்க கிண்டல் பண்ணுவோம் திஸ் இஸ் அன் இண்டியன் பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த காலம் அலையிருச்சுங்க, இந்தியன்ஸும் நிறைய பேர் பங்க்சுவலாக தான் இருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட பார்த்தா கரெக்டாக குறிப்பிட்ட டைமில் எக்ஸாக்டாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ட்ரெண்ட் வந்து மலையேறிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை. ஸோ அந்த இது வரக்கூடாது, அதை நம்ம பார்த்துக்கணும்.
நம்ம அந்த ப்ரொஃபஷன்லையும் பங்க்சுவலாக இருக்கணும், டைம் வந்து கரெக்டாக, அது மட்டும் நம்ம கரெக்டாக வேலைக்கு போகிறது. ஏன்னா பயோமெட்ரிக் அப்படின்ட்டு இப்போ வந்து இந்த கைரேகை அந்த விரல் வந்து பதிவு வைக்கிற மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து டைம் வச்சுறதுனால இப்போ எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க, அதை வச்சுட்டு அந்த டைமுக்கு கீழே யார் வரவங்களோ சேலரி கட் பண்ணுறது, லீவ்ஸ் இது பண்ணுறது, லேட் இது பண்ண, இந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணும்போது அப்போது கொஞ்சம் ரஷ்அப் பண்ணி போக வேண்டியிருக்கும். அதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் முன்னாடி ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. இது அந்த வேலைக்கு மட்டுமே கிடையாது, உங்களுடைய டாஸ்க், உங்களுடைய சுயமாக நீங்கள் என்னென்ன ப்ரொஃபஷனலாக என்னென்ன வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா அதையும் பங்க்சுவலாக அந்த டைமுக்குள்ள ஆன் டைமுக்குள்ளே முடிச்சு கொடுக்குற வழியை பாருங்கள். இதுதான் பங்க்சுவாலிட்டிக்கு. இது வந்து எதெல்லாம் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியலையோ இதை வந்து கண்டிப்பாக இந்த வருஷத்தில் பங்க்சுவாலிட்டிக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி மினிமம் ஒரு 48 டேஸ் வச்சுக்கோங்க, 48 டேஸ் கண்டினியூஸாக நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு அது வந்து ஒரு பழக்கமாக உங்களுக்கு மாறிடும். அடுத்தது சின்சியாரிட்டி. சின்சியாரிட்டி அப்படின்னும் போது இப்போ எந்த ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, செல்ஃபாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப சின்சியராக இருக்கணும். அவங்களுடைய தொழிலில் அவங்களுடைய எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அவங்க சின்சியராக இருந்தால் தான், அவங்க கமிட்டடாக இருந்தால் தான் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும், அவங்க நம்பி ஒரு வேலை கொடுக்க முடியும். அந்த சொல்கிற வேலையை சொல்கிற டைமுக்கு கொஞ்சம் முன்னாடியே முடிக்கிறதுக்கு பார்க்கணும். அப்போ ஒரு நிறைய இப்போ நீங்கள் ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய டாஸ்க் இருக்கும், இந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு பிபிஓவில் இருக்கவங்களுக்குலாம் இந்த ஃபைல் பண்ணி முடிக்கணும், இந்த ஃபைலை சீக்கிரம் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இந்த டைமுக்குள்ளே இருப்பாங்க. நீங்கள் அதை வந்து ரொம்ப ப்ரொலாங் பண்ணி ரொம்ப ஜாஸ்தி இழுத்தரக்கூடாது டைமு, அதை வந்து சொன்ன நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே பண்ணால் நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், உங்கள் மேலே ஒரு ரிலையபிலிட்டி வரும், எல்லாருக்குமோ இவர் கரெக்டாக சொன்ன டைமுக்கு கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி வரும். இது எந்த ப்ரொஃபஷனுமே சூட் ஆகும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதுக்கு யாருமே வந்து அந்த ஃபீல்டில் சின்சியாரிட்டிக்கு உங்களை டச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, அதாவது நான் உங்களை வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் காமிச்சு உங்களை வந்து குறை சொல்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கவே கூடாது. அதை வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோம்னா நோ ஒன் கேன் கொஸ்டின் அஸ். இது வந்து நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, அந்த உங்களுக்கு குறிப்பாக அலாட் பண்ண வேலை ஒரு ஜென்ரல் சர்க்கிள் அது மாதிரி வரும், இந்த ஸ்டாஃப் உங்களை மாதிரி சப்பார்டினேட்ஸ் எல்லாருமே கூட இருக்கும், உங்களுக்கு சேர்த்து முடிக்கிற மாதிரி வேலையாக இருந்தால் அது முதல்ல குடிச்சிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சு சப்மிட் பண்ணுற ஆள் நீங்களாக இருக்கணும். அந்த மாதிரி சும்மா ஒரு ஒரு இதெல்லாம் ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயம் தான், ஆனால் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் அது வைக்கும்போது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக இருக்கும், அந்த வேலையை நீங்கள் சீக்கிரம் முடிச்சு கொடுப்பீங்க, அப்புறம் அதுவே உங்களுக்கு ஒரு பழக்கமாக போயிடும். ஆனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் இன்னும் டைம் இருக்குல்ல, ஓ இந்த மாதிரி ஓ கொஸ்டின் பேப்பர் டைப் பண்ண வேண்டிய வேலை இருக்கா, ஓகே இந்த டேட் சொல்லியிருக்காங்க, ஓகே ஜனவரி 3rd வரைக்கும் அப்படின்னு நீங்கள் 3rd தேதி சாயங்காலம் இல்லை ராத்திரி உட்காந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது, அதான் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சு வச்சிடணும். இந்த மாதிரி தான் எல்லா ப்ரொஃபஷன்லையுமே அது சூட் ஆகும். ஸோ டோன்ட் போஸ்ட்போன் இட், அந்தந்த வேலையை அந்தந்த டைமுக்குள்ளே அவங்க எம்ப்ளாயீஸ் கொடுக்குற வேலையை அவங்க கொடுக்குற எந்த டைம் டாஸ்க் அந்த டெட்லைன் கொடுக்குறாங்களோ அந்த டைமுக்கு கொஞ்சம் முன்னாடியே கொடுத்து முடிச்சு கொடுக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது எல்லாமே வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களை உயர்த்துறதுக்கு உண்டான தீர்மானங்கள் தான். இதெல்லாம் ரெசல்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசல்யூஷன். நான் இப்போ 1 by 1 லிஸ்ட் அவுட் பண்ணிட்டுருக்கேன், இதெல்லாம் எது உங்ககிட்ட மாற்றிக்கணும், எதெல்லாம் உங்களை இம்ப்ரோவைஸ் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் இந்த நியூ இயரில் ப்ரொஃபஷனுக்காக எடுத்துக்கிற ரெசல்யூஷனாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவுமே அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இந்த இன்சின்சியாரிட்டியில் அவங்க எம்ப்ளாயர்ஸ்கிட்டையும் சரி இல்லை இந்த சுப்பீரியர்ஸ்கிட்டையும் எக்ஸ்கியூஸ் கேட்கறது, இந்த ஒரு வேலைக்காக எக்ஸ்கியூஸ் கேட்கறது, அப்புறம் சாரி கேட்கறது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் கேட்கறது, என்னால் இது முடிக்க முடியல இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, அது மாதிரி கேட்குற இந்த பழக்கத்தெல்லாம் இந்த வருஷத்தோடு விட்டுடுங்க. அடுத்த வருஷம் இந்த எந்த குறையும் இல்லாத மாதிரி உங்கள் ப்ரொஃபஷனை நீங்கள் தான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். இது பங்க்சுவாலிட்டி சின்சியாரிட்டி இது ரெண்டுத்துக்குமே அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் எது தேவை அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் தாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்ததுனாலே இது ரெண்டுமே ரொம்ப சரியாக இருக்கும், பங்க்சுவலாகவும் இருக்கலாம் சின்சியராகவும் இருக்கலாம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் இப்படி ரெண்டாவது பார்த்துருக்கீங்களா, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து டைம் டேபிள் தான் கரெக்டாக வந்து கொண்டு போகும். அதனால் இப்போது ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் இருக்கவங்களாம் எனக்கு இப்போ நிறைய பேர் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் என்னோடய சுப்பீரியர்ஸ் இருக்க அவங்களாம் கூட கூப்பிட்டு கேட்பாங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நிறைய பிகாஸ் ஐம் ஹேண்ட்லிங் மெனி ஸ்கூல்ஸ் நிறைய இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அது வந்து எப்படி உங்களால் டைம் மேனேஜ் பண்ண முடியுது கரெக்டாக பண்ணும்போது அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஸ்கில்டாக இருக்கணும். இது வந்து ஒரு டிஃபால்ட்டாக வந்து ரொம்ப வருஷம் பழகிறதுனால நம்மளுக்கு வந்துடும், ஆனால் இப்போ புதுசாக இப்போது
நியூவா ப்ரொஃபஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ புதுசாக படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ உங்களோட டைமை வந்து நீங்கள் எழுந்துட்டு, நீங்கள் மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்க போறீங்க, இன்பிட்வீன் இருக்கிற டைமை வந்து நீங்கள் டைம் டேபிள் போட்டு நீங்கள் அலாட் பண்ணணும். அது எப்படி என்னென்ன ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு, வீக்கெண்ட்ஸுக்கு டைம் டேபிள் ஃபாலோ பண்ண வேணாம், ஜாலியாக படுத்துங்களாம், 10 மணிக்கு எழுந்துக்கலாம், 11 மணிக்கு எழுந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஹேபிட் இருந்தால் அதையும் மாற்றிக்கங்க. ஏன்னா வீக்கெண்ட்ஸில் நீங்கள் முடிக்க வேண்டிய ஒர்க்கை வந்து உங்களை அஃபிஷியல் ஆகட்டும் இல்லை பர்சனல் ஒர்க்கும் கண்டிப்பாக நிறையா இருக்கும். அதனால டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகுது, நீங்கள் ஒரே ஒரு சும்மா ரஃபாக ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து வச்சுட்டு இல்லை ஒரு நோட் புக் எடுத்து வச்சு நீங்கள் டைம் டேபிள் மாதிரி போடுங்க. மார்னிங் இந்த டைமில் இந்த டைம், அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க, கிளம்புறது எத்தனை மணிக்கு கிளம்பும் போது அதான் லேட் ஆகுது, அது வந்து ஒரு ஆஃபீஸ் 9 o'clock வீட்டில் வந்து 8:30 கிளம்புனா சான்ஸே கிடையாது. அட்லீஸ்ட் 1 hour முன்னாடி டிஸ்டன்ஸ் பார்த்துக்குங்க, பீக் அவர்ஸ்க்கும் டிராஃபிக்கில் எப்படி மாட்டுவோம்னு பார்த்துட்டு ஒரு 1 week போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ 7:50 போனால் டிராஃபிக் கம்மியாக இருக்கும், 8 மணிக்கு அப்புறம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா அந்த வந்து டைமை 7:50 நீங்கள் தயவு செஞ்சு கன்வெர்ட் பண்ணிக்கங்க. இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கலாம். நோ ஒன் கேன் க்வெஸ்டின் அஸ், இந்த ஒரு ஒரு நம்மளுக்கு நம்ம மெரிட்டோரியஸாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும். இதனால் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். இதுக்கு கண்டிப்பாக என்ன, இது ஒரு டைம் டேபிளாக டைம் டேபிள் போட்டு ஒரு வாழ்க்கை வாழணுமா, இஷ்டத்துக்கு நம்ம நினச்சப்போ தூங்கலாம், நினச்சப்போ எழுந்துக்கலாம், ராத்திரி எவ்வளோ நேரம் வேணால் தூங்கலாம் அப்படின்ட்டு ஒரு டிசிப்ளின் இல்லாத செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வெளி உலகத்துலையும் சரி வீட்லேயும் சரி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்ன்ற பேரோ நமக்கு வந்து ஒரு பொறுப்பானவங்கன்ற பேரே இருக்காது. ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் பேர் வேற ஒரு தமிழில் இருக்கும், தெரியும் இல்லையா, அது நம்ம வந்து அது சொல்கிறதுக்கு முடியாது. உங்களுக்கே தெரியும் பொறுப்பு இல்லாத அவங்களுக்கு எப்படி இந்த சொசைட்டியை வந்து இது பண்ணோம் அப்படிங்கிறது, அவங்களுக்கு நம்பி எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க, வீட்லையும் கொடுக்க மாட்டாங்க, அதனால வேலை எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஜாலி சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்காதீங்க. யூ வில் பி டிகிரேடட், எதுலையுமே வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பே இருக்காது, மரியாதையே இருக்காது. அதனால கண்டிப்பாக இந்த பங்க்சுவாலிட்டி சின்சியாரிட்டி மேனேஜ் பண்ணுற டைம் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக இந்த வருஷம் கற்றுக்குங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தெரியாது, ஐ எம் ரியலி புவர் இன் டைம் மேனேஜ்மெண்ட், ஓ மை காட் எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டே வராது, ஆங்கர் மேனேஜ்மெண்ட் மாதிரி, ஏன்னா கோவத்தை கட்டுப்படுத்த முடியும் டைம் மட்டும், டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ரெண்டுத்தையும் கற்றுக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை நீங்கள் எடுங்க. அதுக்கு உண்டான நிறைய வீடியோஸ் இருந்துருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு, யூடியூப்ல கூட பாருங்கள், இல்லை உங்களுடைய சீனியர்ஸ் யாராவது நல்ல டைம் மேனேஜர் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க, பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் நல்லா அருமையாக பண்ணுறாங்க, இவங்களால மட்டும் எப்படி முடியுது அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் டிப்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை வர வீடியோக்குள்ள கூட டைம் மேனேஜ்மெண்ட் தனியாக நான் ஒரு வீடியோ கூட போடுறேன். அதுக்கப்புறம் எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, உங்களோட ஓன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில், அது உங்களுடைய தொழிலுக்கு தேவையான உங்க ப்ரொஃபஷனுக்கு என்ன ரொம்ப தேவையா இருக்கோ அந்த ஒரு தேவையான ஒரு குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ நிறைய ஸ்கூல்ல டீச்சர்ஸா இருப்பாங்க, ப்ரொஃபஷனலா வந்து இதுவாக இருப்பாங்க, குவாலிஃபைடா வெல் குவாலிஃபைடா இருப்பாங்க. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சவுத் சைட்ல இருக்க பீப்புள்லாம் வந்து எக்ஸலண்டா நிறைய பிஎட் எம்எல் முடிச்சுட்டு பிஜி யூஜி பிஜி பிஎட் எம்எல் எம்ஃபில் சில பேர் பிஹெச்டி வரைக்கும் கூட போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட்டா பிஹெச்டி இருக்கும், இவ்வளோ ஹை குவாலிஃபிகேஷன் இருக்கும், பட் பார்த்தா ஒரு நார்மலான வேலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நிஜமா. இது நான் நிறைய, ஏன்னா நான் வந்து நிறைய பேரோட ஃபோக்கஸாக இருக்கேன், நிறைய மனிதர்களை சந்திக்கிறேன். பாலகுமாரன் ஒரு ரைட்டர், அருமையான ரைட்டர் இருந்தார், இப்போ அவர் இல்லை, அவர் இறந்துட்டார். தமிழில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான டைரக்டர், நிறைய படங்களுக்கு வசனம் கூட எழுதியிருக்கார். நான் அவருடைய நாவல்கள்லாம் ரொம்ப படிச்சிருக்கேன், அவர் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரைட்டர் கூட. அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்வாருன்னா, அடிக்கடி யூஸ் பண்ணுவார், நான் வந்து நிறைய புத்தகங்களை படிப்பதில்லை, நிறைய மனிதர்களை படிக்கிறேன் அப்படின்ட்டு பாலகுமாரன் சொல்வார். அந்த மாதிரி நிறைய மனிதர்களை அப்சர்வேஷன்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான, இப்போ அவங்க ஒரு ப்ரொஃபஷன் வந்தாங்க, டாக்டர்ஸாக இருப்பாங்க, நிறைய டாக்டர்ஸ்களுக்கு நான் ஸ்போக்கன் லாங்குவேஜ் எடுத்திருக்கேன், நிறைய ஸ்போக்கன் ஹிந்தி ஆகட்டும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நிறைய அது மாதிரி எடுத்திருக்கேன். அப்போ டாக்டர்ஸ்களோட ரொம்ப அந்த ரூரல் ஏரியாஸ்லேருந்து வர டாக்டர்ஸ்களுக்கு நிறைய லேகிங் என்னன்னா இங்கிலீஷில் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஸ்போக்கன் ஹிந்திக்காக நான் போய் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி, நிறைய ஜூனியர் டாக்டர்ஸுங்க அந்த சீஃப் டாக்டர்ஸ் போனதுக்கப்புறம் அந்த கிளாஸில் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி இங்கிலீஷ்க்காகவும் நிறைய டிப் கேட்பாங்க. அவங்களுக்கு நான் இந்த பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன், அவங்கெல்லாம் அங்கே போய் ஜாயின் பண்ணி இது பண்ணி இப்போலாம் எக்ஸலண்ட்டாக அது வைட்டி டாக்டர்ஸ் ரொம்ப பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸாக இருக்காங்க, ரொம்ப எக்ஸலண்ட். ஏன்னா இதுதான் வந்து நம்ம ப்ரொஃபஷனுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்க தான் வேணும். நம்ம வந்து தமிழில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், தமிழ் தான் வேணும், தமிழ் தான் பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னா அப்போ வந்து
ஆங்கிலம் உபயோகிக்கப்பட வேண்டிய இடங்கள் நிறைய ஸ்கூல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்தில் கண்டிப்பாக இங்கிலீஷ் டீச்சர்ஸ் பேசி தான் ஆகணும் ஆப்வியஸ்லி. அப்படி உங்களுக்கு அந்த ஆங்கிலம் தெரியல அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் ஒரு பாண்டட் லேபராக இருக்கணும். சில ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்கவே மாட்டாங்க, குவாலிட்டி இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் தான் நம்ம இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும், நாங்கள் எல்லாருக்கும் ஓப்பன் ஃபார் ஆல், எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறோம், எல்லாருக்கும் நாங்கன்னா சம்பளமும் கம்மியாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி சேலரி உங்களுக்கு கம்மியாக இருக்கும், உங்கள் லைஃப் ஸ்டைல் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு டிவிஎஸ் ஸ்டாம்ப் வச்சுட்டு ஓடி ஓட்டிட்டு இருந்த ஒரு டீச்சர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 வருஷமா இன்னும் கூட அதே டிவிஎஸ் ஸ்டாம்ப் தான் ஓட்டி ரிப்பேர் பண்ணி ஓட்டிட்டு இருக்காரு. அவரோட லைஃப் ஸ்டைல் மாறவே இல்லை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிப்போம். ஏன்னா நான் வந்து என்னோட ஸ்கில் எதுவுமே இல்லை, நான் வந்து ஒரு பிஜி, நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன் அப்படின்னா எம்ஏ பிஎட் இந்த சப்ஜெக்ட்ல ஹிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கேன், நான் மிடில் ஸ்கூல் டீச்சராக இருக்கேன், என்னால் இவ்வளோதான் படிக்க முடியும், நான் வந்து இப்போ டீச்சர் ஆகிட்டேன் நான் படிக்க முடியாது அப்படின்னா இது வந்து உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். பண்ணலன்னா அவ்வளோதான், அது நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நம்ம என்னென்ன, இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி இப்போ சொல்லியிருக்கேன், பட் இது நிறைய பேர் டாக்டர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், இப்போ ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், நிறைய வந்து அவங்க அப்டேட்டடாக இருக்கணும் அந்தந்த லாங்குவேஜஸில். என்னென்ன தெரியும் இல்லையா, கம்ப்யூட்டர்னா கூட அதுக்குண்டான லாங்குவேஜஸ் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி அவங்க ப்ரொஃபஷனுக்கு எது தேவைப்படுதோ அவங்க அந்த ஸ்கில்லை வந்து இது பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கண்டிப்பாக முதல் ஸ்டெப்பை நீங்கள் இந்த வாட்டி கண்டிப்பாக எடுக்கணும் இந்த வருஷம். அடுத்தது டூ இனோவேட்டிவ் எனி திங் இம்ப்ரூவ். எந்த ஒரு வேலை நீங்கள் பண்ணாலுமே உங்கள் வேலை வந்து ரொம்ப இனோவேட்டிவாக க்ரியேட்டிவாக இருக்க பண்ணுறதுக்கு பார்க்கணும். எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட சரி, ஹவுஸ் ஒய்ஃப்களுக்கு வந்து பார்த்தா நான் வந்து சொல்கிறேன்ட்டு இதுவாக எடுத்துக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு வந்து அவங்கள வந்து வீட்டில் இருக்கவங்களே வந்து ரொம்ப அந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அந்தளவுக்கு கிடைக்காத காரணம் என்னன்னு கேட்டால் அவங்களுடைய இது வந்து இவ்வளோதான். எனக்கு சமையல் கூட எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஸ்கில்டு வந்து இதில் கூட பாருங்கள், இம்ப்ரவைஸ் பண்ணும்போது எனக்கு வெறும் சாம்பார் ரசம் குழம்பு இவ்வளோதான் தெரியும், ஸ்வீட்னு கூட என்னால் கேசரி இது மாதிரி இவ்வளோதான். இப்போ யூடியூப்பில் எக்ஸலண்ட்டாக நிறைய குக்கிங் குக்கரி வீடியோஸ் இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃப் அது இருக்கவங்க ஹோம் மேக்கர்ஸ் தன்னை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ அப்போ பண்ணும்போது பசங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஆச்சரியப்படுவார், ரொம்ப வீடே வந்து உங்களுக்கு தலையில் தூக்கி வச்சு பண்ணுறாலும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஸ்கில்லை நீங்கள் மாற்றிக்கிறீங்க, உங்களை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி எது செஞ்சாலும் மற்ற ப்ரொஃபஷனருக்கும் இனோவேட்டிவாக பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது எதுவுமே எப்பவுமே இனோவேட்டிவாக மட்டும் இல்லாமல் உங்களை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காமிச்சுக்க, நியூவாக. அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து புது வருஷங்கள் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம புதுசாக இருக்குமா, நம்ம சேம் ஓல்டு, நம்ம பார்க்குறவங்களும் பழைய மனிதர்கள் தான். அதாவது ஏதாவது நம்ம இனோவேட்டிவாக அதாவது பண்ணும்போது தான் நீங்கள் வந்து புதுசாக தெரிவிங்க மற்றவங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க ஹிடன் டேலண்ட்ஸ் என்னவோ அதை கொண்டு வரணும் உங்கள் ப்ரொஃபஷனில். உங்கள் ப்ரொஃபஷனில் அந்த ஹிடன் டேலண்ட்ஸை கொண்டு வர பாருங்கள். நீங்கள் வந்து பார்ப்பவர்கள் கண்ணில் எப்பவுமே பழகிட்டு இருக்க ப்ரொஃபஷனில் இருக்கவங்க எல்லா கொலீக்ஸுமே உங்களுக்கு இந்த வருஷம் உங்களை பார்க்கும்போது புதுசாக இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அப்புறம் உங்களை நீங்களும் ரொம்ப வேல்யூபிளாக மாற்றிக்கணும். வேல்யூபிளாக மாற்றிக்கிறதுனால நீங்கள் மதிப்பு மிக்கவராக மாறணும். எந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு குறையுதோ, எதுக்காக அந்த மாதிரி மதிப்பு குறையுது, ஏன் நம்மளை வந்து அந்தளவுக்கு நமக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷனை இவனை மட்டும் மதிக்கிறாங்க, நம்மளையே மதிக்கிறது இல்லை, இவனுக்கு மட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறாங்க, இவனுக்கு மட்டும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, இவனுக்கு மட்டும் ஹைக் இதுவாகுது சேலரி, நம்மளுக்கு அந்தளவுக்கு ஹைக் ஆகலை அப்படின்னா அதுக்கு உண்டான ரீசன் என்னன்ட்டு நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனாக நீங்கள் வந்து நீங்களாக இருந்து யோசிக்காமல் வெளியில் வந்து யோசிச்சு அது அப்சர்வ் பண்ணி என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி அதை மாற்ற ட்ரை பண்ணணும். உங்களை நீங்கள் மதிப்பு மிக்கவராக மாற்றும் போது தான் உங்களுக்கு சொசைட்டியில் கிடைக்கிற அனைத்து அங்கீகாரங்களும் உங்களுடைய ப்ரொஃபஷன்லையும் கிடைக்கும். அடுத்தது சபார்டினேட்ஸ், கூட வேலை செய்கிறவங்க, உடன் வேலை செய்பவர்களோட என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் இப்போ எப்படி இருக்காங்கன்னா, இப்போ மண்டே அன்னைக்கு வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, நல்லா லஞ்ச் பிரேக்கில் பேசிகிட்டு இருப்பாங்க, டியூஸ்டே அன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க, நம்ம ஏதோ லீவ் எடுத்திருக்காங்க. வெட்னஸ்டே அன்னைக்கு கேட்டோன்னா அவர் என்ன ஒரு மா ஒரு பர்சன் மிஸ்டர் ரவின்னு வச்சுக்கலாம், ரவியோ ராஜோ சம்திங், இங்கே என்னாச்சு அவர் மிஸ்டர் ரவி அவரை லஞ்சுக்கு வரவே இல்லை, ரெண்டு நாளாக பார்க்க முடியல. அப்போ உடல் கூட இருக்கோங்க சார், உங்களுக்கு தெரியாதா, ஓகே அவர் பேப்பர் போட்டார், மீன்ஸ் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு, வேற ஒரு நல்ல போஸ்ட் நல்ல இடத்துல ஜாப் கிடச்சி போயிடுச்சாரு. இந்த மாதிரி தான் இப்போ இருக்க ஒரு ஜெனரேஷனில் இருக்க கொலீக்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஹியூமன் வேல்யூஸ்க்கோ நம்ம வந்து உடன் பழகிறவங்க கிட்ட வந்து ஒரு சொல்லிட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு கற்றசி, இதெல்லாம் வந்து இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கோ என்னன்னு தெரியல, நிறைய பேர் அப்சர்வ் பண்ணப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். இதை வந்து எல்லாருக்கிட்டையுமே அட்லீஸ்ட் வந்து
ஒரு இடத்துல ஒரு ஒரு வருஷமாவது ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா அவங்கள நல்லா புரிஞ்சிருக்கணும், அவங்க எங்கேருந்து வராங்க, இது பண்றாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, கூட வேலை செய்யறவங்களுக்கு அட்லீஸ்ட் எல்லாரையும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹாய் ஹலோ அப்படியாவது இருக்கலாம், மற்றவங்க விஷ் பண்ணா தான் நான் விஷ் பண்ணுவேன் அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இல்லாமல் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுறவங்க நம்மளா இருக்கலாம் இல்லையா, அந்த ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கலாம். அவங்களோட இன்ட்ராக்ஷன் நல்லா வச்சுக்கலாம். இதுக்காக அவங்க டைமை நம்ம கட் பண்ணிட்டு அவங்களோட நல்லா உட்காந்து கதை பேசணும் அப்படின்னு சொல்றது ஒருத்தனை புரிஞ்சு வச்சுக்க ட்ரை பண்ணும் சபார்ட் நெக்ஸ் எல்லாரும் கூட வேலை செய்கிறவங்கள. அதுக்கப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ப்ரொஃபஷனில் சப்போஸ் காசிப்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த காசிப் பண்ணவே கூடாது. டோன்ட் காசிப். காசிப்ஸ் ரூமர்ஸ் இந்த மாதிரி பேசுறது யார் வந்து ரொம்ப என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, யாராவது ஒருத்தன் பேசிட்டு நம்ம கூட இருந்தால் நம்ம சிரிக்கக்கூடாது. இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் த காசிப்ஸ் யாருக்குமே பிடிக்கலன்னா கட் ஷார்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிடுங்க, அதுதான் பெஸ்ட். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன்னா இப்படி பேசாதீங்க, நம்ம மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணாது, அவங்களுடைய லிபர்ட்டி அவங்களுடைய இது நேரத்தில் மேக்ஸிமம் வந்து ஈவன் நவ் ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸில் இதில் பிரேக் டைமில் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக காசிப்ஸ் பேசுவாங்க. அவங்கள சுப்பீரியர்ஸ் பற்றி அவங்கள எம்ப்ளாயர் பற்றி கண்டிப்பாக பின்னாடி காசிப் பேசுகிற பழக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஹேபிட் கிடையவே கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறது பெட்டர். ஏன்னா காசிப் பண்ண போது நீங்கள் சும்மா கூட நின்றுட்டு இருந்தால் கூட என்ன ஆகுனா யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு அவர் அதை வந்து போர்ட்ரேட் பண்ணி உங்களோட பேரை தான் வந்து எடுத்துகிட்டு போய் இவன் சொல்லிட்டாரு அப்படின்னு பதிவு பண்ணுவாங்க. தேவையில்லாத விஷயங்கள். அதனால காசிப் பண்ணுறது வந்து ஒரு என்ன ஒரு இதுன்னு தெரியல, டாக்கிங் பிஹைண்ட் த பீப்புள், அது வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள், அதை நம்ம விட்டுடலாம். அந்த காசிப் பண்ணுற டைமுக்கு நம்ம வந்து வேற ஏதாவது உங்கள் பர்சனலாக அந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிருந்தா கூட உங்களை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள். அதாவது ப்ரொஃபஷனாக சொல்கிறேன். அடுத்தது எல்லாம் இது முக்கியமான விஷயம், டோன்ட் ஸ்டே லைக் அ பாண்ட், ஜஸ்ட் மூவ் ஆன் லைக் அ ரிவர் அப்படின்ற ஒரு ப்ரோவர்ப் இருக்கு இங்கிலீஷில். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நம்ம ஒரு ஸ்டாக்னேஷன் மாதிரி இருந்து ஒரு குட்டை மாதிரி அப்படி தங்கிடக்கூடாது. இப்போ தண்ணி வந்து ஃப்ளோ ஓடிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆகுனா அந்த தண்ணி வந்து எந்த ஒரு டர்ட்லாம் அக்குமுலேஷன் அது வந்து ஃப்ளோவில் ஓடிட்டே இருக்கும், பார்த்தா ரிவரில் இருக்க வாட்டர் ரொம்ப கிளியராக இருக்கும். இதே நீங்கள் ஒரு பாண்டில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு குட்டையில் இருக்க தண்ணி எடுத்து பாருங்கள், அப்படியே கீழே குழ கொஞ்சம் ஸ்டாப் லேயர் மட்டும் தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து சகதியாக இருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல தேங்கின தண்ணி என்ன ஆகும்னா நாள்பட நாள்பட பாசி படிஞ்சு இது பண்ணி அந்த இடத்து அது ஸ்பாயில் ஆகிடும் தண்ணி, அந்த தண்ணியை வந்து இதுவாகும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுலாம் வேற அந்த மோட்டர்லாம் வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க. இது மாதிரி எந்த ஒரு இதுவும் கோயில் குளங்களை பார்க்கலாம் நீங்கள், இது வந்து ஒரு ப்ரோவர்ப் இது ஆக்சுவலாக. இது எதுக்கு கம்பேர் பண்ணால் அந்த ப்ரொஃபஷன் வைஸ், இப்போ நம்ம ப்ரொஃபஷனில் எந்த ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு இது வந்து செல்ஃப் பிஸ்னஸ்க்கு அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு அந்த ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஒத்து வராது. வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அந்த வேலைக்கு போகிறவங்கள இதுதான் என்னோட ஜாப், இதுலேயே நான் செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே இடத்துல நம்ம இருந்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது ஒரு இதில் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. நிறைய இதில் தப்பு பண்ணுறவங்க லேடிஸ் தான் ரொம்ப, அவங்களுக்கு என்ன வீடு ரொம்ப முக்கியமாக இருக்கும், வீட்லேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இல்லைனா வீட்லேருந்து ரொம்ப ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஏரியாவுக்குள்ளே இருக்குது எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் வேற இடத்துல அவங்களுக்கு ஜாப் வந்துருந்ததுன்னா அதோட ஹைக் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குற சேலரி டபுள் மடங்காக இருக்கும். அது வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ்லாம் நிறைய இது இருக்கும், ஹைக் இருக்கும், ஹையர் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், சேலரியும் நல்ல ஹைக் இருக்கும். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே இடத்துல இருக்கணும், இதுதான் ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னா இருக்கலாம், வேணாம்னு சொல்ல. ஆனால் நிறைய ஆல்டர்னேட் வேஸ் இருக்கு, யோசிச்சு பார்க்கலாம். அப்படி விட்டவங்க எல்லாமே வந்து லைஃப்பை வந்து ரிபன் பண்ணியிருக்காங்க ஓல்ட் ஏஜில், நான் வந்து பார்த்துருக்கேன், விட்னஸாக வந்து பார்த்துருக்கேன். அதுக்காக அந்த தவறை நீங்கள் செய்கிறவங்க தான் இப்போ நீங்கள் இந்த வருஷம் மாற்றிக்கலாம். உங்களை ஒரே இடத்துல இருந்து அதை இதுக்காக ஜாபை விட்டுட்டு வேறு இடத்துக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்லலைனால உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, நல்ல ஹைக் இருக்கும்போது, ஒரு போஸ்டிங்ஸும் நல்ல ப்ரொமோஷன் இருக்கும்போது கண்டிப்பாக ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட்ல அது பாசிபிலிட்டிஸ் இல்லை, கவர்மெண்ட்ல இருக்கவங்களாம் அந்த ப்ரொமோஷன் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். ப்ரைவேட் ஸ்கூல்ல ப்ரைவேட்ல டீச்சர்ஸ் இருக்கும் அந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு கவர்மெண்ட் போஸ்டிங் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு உண்டான ப்ரொமோஷன்ஸ், சில இடத்துல தான் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், சில இடத்துல ப்ரொமோஷன்ஸ் இருக்காது அப்படின்னாலும் உங்களுக்கு கொடுக்குற இன்க்ரிமெண்ட்ஸ் ஆகுது உங்களுக்கு நல்லா கொடுக்குற அளவுக்கு உங்களை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணலாம். அதாவது ஒரு தெள்ளிய நீரோடை மாதிரி வாழ்க்கை ஓடிட்டே இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இதாக இருக்கும், நல்லா நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா கிடைக்கும். அப்போதான் அதுதான் வந்து ப்ரொஃபஷனுக்கும் சூட் ஆகும். ஒரே இடத்துல நம்ம இருக்கணும்னு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் தான் ஒரே இடத்துல ஸ்கூலில் இருந்து என்ன ஒரு சின்ன ட்ராபேக் அவங்கக்கிட்ட இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் அவங்க சொல்கிறாங்க, இப்போ சப்போஸ் நான் சேர்ந்த முதல்ல நான் மாற்றியிருந்தேன்னா ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபீஸ் பர் மந்த்னாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ 60,000, 10 வருஷத்துக்கு பார்த்தா கணக்கு பண்ண எங்கேயோ போய் நிற்கும். அதை வந்து கடைசி காலத்தில் ஃபீல் பண்ணி ப்ரோஜனமே கிடையாது ரிட்டையர் ஆகும். இப்போது அட்லீஸ்ட் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க மிடில் ஏஜ் பீப்புள் ஆகட்டும்,
யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், இந்த ஒரு மென்டாலிட்டியை நீங்கள் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கணும். ரொம்ப வந்து புது இடத்துக்கு போனாலே சர்வை பண்ணுறது ஒரு பயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டடாக இருந்துட்டு ரொம்ப பாசிட்டிவ் மைண்டடாக ரொம்ப ஆப்டிமிஸ்டாக இருந்து ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் எக்ஸலண்ட்டாக சர்வை பண்ணலாம். உங்களுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்க பாருங்கள். நீங்கள் ஒரு பர்ஃபெக்ஷன், உங்களோட பர்ஃபெக்ஷன் ஆகட்டும், உங்களுடைய எல்லா ஸ்கில்ஸ்லையுமே நீங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக நீங்கள் எக்ஸல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருந்தாலும் ரெட் கார்பெட் வெல்கம் உங்களுக்கு கண்டிக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரொஃபஷனை பற்றி பார்த்துருக்கோம். நியூ இயர் ரெசல்யூஷன், இதில் எது உங்களுக்கு லேகிங்காக இருக்குது அப்படின்றத பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கண்டிப்பாக லென்த்தியான வீடியோவாக போனால், நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸ்ன்றதுனால அந்த வீடியோ நான் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னா நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கூட பார்த்துக்கலாம் கொஞ்சம். ஸோ ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த அருமையான டாபிக். இதில் எது உங்களுக்கு வேணுமோ அந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அதை வந்து கரெக்டாக அந்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் இயர் 2022 ஃபுல்லாகவே அதுக்குள்ளேயே அதை அச்சீவ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி அச்சீவ் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் அதில் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் கிடைச்சிருந்ததுன்னா அதுவே உங்களோட பெரிய சக்ஸஸாக இருக்கும்ன்ற பாசிட்டிவாக கூட இன்றைக்கி முடிச்சுக்கலாம். அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது இந்த நிகழ்ச்சியில் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதோட ரெசல்யூஷன்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம பார்த்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.